ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நெடுஞ்சுர பயணங்கள் இன்றைக்கி நம்ம நெடுஞர பயணங்களோட எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நான் சந்திக்கிற வெற்றிகள் இருக்குது வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டிய தோல்விகளும் நிறையா இருக்குது அந்த தோல்விகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாடியும் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இருக்குது ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் அதை எதிர்த்து போராடின ஒரு அனுபவம் இருக்குது ஒவ்வொரு தடவை ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணும்போதும் தோல்வி எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எனக்கு சக்ஸஸ் ரேட் அப்படின்னா பாதி நேரம் நான் தோல்வியை சந்திக்கிறேன் ஸோ தோல்வியை சந்திச்சு தான் ஆகணும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைப்பீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க இப்போ இதில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று இது நமக்கு கிடைக்கலையேன்னு எதிரிச்சு போயிட்டே இருக்கலாம் ரெண்டாவது இது எனக்கு கிடைக்கல இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது சே இப்படி ஆயிடுச்சு இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் இனிமேல் என் லைஃப்பை எப்படி லீட் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அழலாம் நீங்களே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிஸ்கிரைப் பண்ண நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் செகண்ட் ஆப்ஷன் டிஸ்கிரைப் பண்ணவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க நமக்கு டைமே கிடையாது இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் ஜெயிச்சிருக்கலாம் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகி போயிருக்கலாம் ஒன்றும் கிடைக்கலையா அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாங்க ஆனால் அதுக்கப்புறமா லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க சும்மா குறை சொல்லிகிட்டே இருந்தால் குறை சொல்கிற மாதிரி தாங்க வாழ்க்கை அமையும் நீங்களே உங்களை சுற்றி பாருங்களேன் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது சிலருக்கு பர்ஃபெக்ட் லைஃப் இருக்கலாம் பட் ஜாப் சக்ஸஸாக இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு ஜாப் சக்ஸஸாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு வீடும் சக்ஸஸாக இருக்கலாம் ஜாபும் சக்ஸஸாக இருக்கலாம் ஆனால் குழந்த இல்லாமல் இருக்கலாம் இல்லை இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம் ஸோ அவங்க டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அவங்க ஹெல்த் சரி இல்லாமல் இருக்கலாம் ஸோ நிறையா கேசஸ் இருக்குது இல்லாத விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு ஐயோ நாம் தோத்துட்டோமே அப்படின்னு நினச்சா அது கரெக்டாக தோல்வியை பற்றி பாவப்படலாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை பற்றி லாஜிக்காக யோசிக்கத்தாங்க வேணும் ஏன் இந்த தோல்வி நடந்ததுன்னு ஏன் இந்த தோல்வி நடந்ததுன்னு நம்ம எதுக்காக யோசிக்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் இவ்வளோ தோல்விகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிறதுக்காக இல்லைங்க செஞ்ச தப்பையே திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னங்க நமக்கு கொஞ்சம் மூளை இருந்துச்சுன்னா வித்தியாச வித்தியாசமான தப்பெல்லாம் பண்ண மாட்டோமா என்ன ஒரே தப்பையே திரும்பி திரும்பி இருக்கோம் இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா ஒன்று ஒன்று நெவர் கிவ் அப் இன்னும் நான் பார்க்க வேண்டிய வெற்றி நிறையா இருக்கு அஃப்கோர்ஸ் தோல்வியும் நிறையா இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற தோல்வி அதில் கற்றுக்கிற பாடம் அந்த பாடம் தான் நாளைக்கு என்னோட வெற்றியை தீர்மானிக்கும் நீங்கள் எந்த விதத்தில் சக்ஸஸ்ன்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் எந்த விதத்தில் லக்கின்னு யோசிச்சு பாருங்களேன் லைஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங்